நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதியில் நடைபெற்று வருகிறது. குண்டத்தூர் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திலீப் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. சுகாதாரத்துறை சார்பில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து விளக்கப்பட்டது. காசநோய் குறித்தும் பொதுமக்களுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கினர். மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் தாங்கள் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் செல்வி, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து குன்றத்தூர்ல இருந்து பேசுறோம். இந்த மாதிரி சாலை ஓரம் கடைக்கு லோன் போட்டாங்க, இந்தியன் வங்கியில இருந்து 10,000 ரூபாய் வாங்கியிருக்கோம், அதை கட்டின்னு வரோம். அதை வந்து நாங்கள் அதை வச்சு கொஞ்சம் இதாக இருக்கோம், அடுத்த தடவை 20,000 தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கி நாங்கள் பயனுள்ளதாக நடத்திக்கிறோம். இதுலேருந்து இந்த விழிப்புணர்வை இன்னைக்கு தெரிவித்தாங்க, சொன்னாங்க, அதை வச்சு நாங்கள் இதை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்லேருந்து பேசுகிறோம். பேங்க்லேருந்து லோன் கொடுத்துருக்காங்க சாலையோர வியாபாரிங்களுக்கு, அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, வாங்கிட்டு கட்டிகிட்ருக்கோம். இப்போ 20,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கட்டிட்டு வர்றது. இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, அதை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான். என் பேர் உஷாராணி. எனக்கு வந்து கடைக்கு லோன் கொடுத்துருக்காங்க சாலையோர வியாபாரிக்கு, அந்த லோனால் நான் பயன்பெறேன். அடுத்த தடவை வந்து 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணிடுவேன் நான் வியாபாரத்தினால. அது மத்திய அரசு மூலயமா எனக்கு வந்து இந்த லோன் சாங்ஷன் ஆகணும். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க, பல்வேறு திட்டத்தை பத்தி நாங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். டிடி தமிழுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.